ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிச்சன்ல செப்டம்பர் 29 கான்டினென்டல் ஃபுட் தான் நம்ம இன்னைக்கு வந்து செய்ய போறோம். அது என்ன கான்டினென்டல் ஃபுட்ங்கறத நம்ம சேனலுக்குள்ள வந்து பாருங்க, என்ன பண்றேன்னு அப்புறம் பாருங்க, வீடியோக்குள்ள வந்து பாருங்க, நம்ம சேனல் சாஸ் பாருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள வந்து பாருங்க, நாம என்ன பண்றோம் அப்படின்றத நீங்களே பாருங்க. ஐயோ, இது உனக்கு இது இருக்குட்டே, அப்பா கரெக்டாக சொல்ல என்ன ரெசிபி பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29, 2024 இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, அப்படி கப்புன்னு சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அதே மாதிரி வந்து அதர் கண்ட்ரி ஃபுட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். கான்டினென்டல் ஃபுட்டு என்ன ரெசிபி பண்ண போகிறோன்றதை நம்ம வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பார்த்தேன் நான், சூப்பராக வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மெக்சிகன் ரைஸ் செய்ய போகிறோம். சரி, டிஃப்ரெண்ட்டாக யோசித்தோம், ஏதாவது கொடுத்ததே கொடுத்துட்ருக்குறோம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். புரோட்டாசி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாமான்னு நினச்சோம். சரி, அதுவும் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சண்டே, நம்ம பிரியாணி சாப்பிட்டு பழக்கமாயிருச்சா, சரி ஸ்பெஷல் ரைஸ் இன்னைக்கு பண்ணலாம் பிளான் பண்ணோம். அதனால் வந்து பிரியாணி சாப்பிட்ட வாய்க்கு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு மெக்சிகன் ரைஸ் இன்னைக்கு செய்ய போகிறது வந்து மெக்சிகன் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக யம்மியாக இருக்கும். என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு வந்து பக்காவாக இதே மாதிரி செஞ்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மெக்சிகன் ரைஸ் செய்ய போகிறோம்ல, அதுக்காக வந்து நான் பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோம். அப்போ தான் வந்து பக்காவாக சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கப் அளவு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கழுவிட்டு சாப்பாடு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்வீட் கார்னு, அப்புறம் வந்து பச்சை மிளகா பூண்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொடை மிளகா கட் பண்ணணும். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம கொடை மிளகா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா கொடை மிளகா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 வெரைட்டி இருந்தாலும் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட வந்து 2 கலர் இருக்குது, அதால 2 கலர் போட்டுக்கிறேன். மீஷோவில் வந்து நம்ம கான் பிரிக்கிறது வந்து நம்ம வாங்கினோம், ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துடுது. இது வந்து மேலே வச்சு அப்படியே இப்படி திருப்பினோம்னா அழகாக பிரிஞ்சு வருது பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருச்சு. நல்லா யூஸ்ஃபுல்ல பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது சூப்பராக, நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா கீழே இருக்கிறதெல்லாம் கட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சோம். ஃபுல்லாகவுமே வருது, இந்த ஒயிட்டு அந்த பகுதியெலாம் கூட வந்துடுது பாருங்க. ஃபுல்லாகவுமே நல்லாவே வருது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வடிக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ரைஸ்லேயே கொஞ்சம் போட்டு வடித்தோம்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு எதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி வராமல் பொல பொலன்னு வர்றதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்தாச்சு. சாப்பாடு வடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காணையும் எடுத்தாச்சு.
இப்போ வந்து ஒரு டீ குடிச்சிடலாம். சாலட் எங்களுக்கு வந்து டீ போட்டாச்சு, யானைக்கு காஃபி. இப்போ வந்து ரைஸ் வடிச்சாச்சு, இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். மெக்சிகன் ரைஸ் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பட்டர், ஆனியன், கொடமிளகா வந்து இன்னும் கலர் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் எனக்கு வந்து ரெண்டு கலர் கிடச்சிருக்குது, போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா, பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஸ்வீட் கார்ன், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரேகனா, அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு மூணு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் போட்டுக்கலாம். இதோட நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பட்டரே போட்டு சாப்பிட்டா நம்ம அந்த ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும், ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பிடிக்காது. அதால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு சேர்த்துடலாம். அதுக்கடுத்து வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நம்ம கண்ணாடி பதம் வதங்கியாச்சு. இப்போ கொடமிளகா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம கான் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அளவுலாம் வந்து நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். எல்லாமே கொடமிளகாலேருந்து கான்லேருந்து எல்லாமே நிறைய பிடிச்சதுன்னா நிறைய சேர்த்துக்குங்க. இல்லை கம்மியாக தான் ரைஸ் அதிகமாக தெரியணும்னா இந்த சாமானுங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த இதெல்லாம் வந்து அளவுலாம் தேவையில்லை. இப்போ வந்து நான் தக்காளி அரைச்சதை ஊற்றிடுறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே வந்து காணம் கொஞ்சம் வெந்துடும். லைட்டாக இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து ரைஸில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம தக்காளி அரைச்சி போட்டிருக்கிறோம், அதால் ரெண்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இது வந்து சில்லி, ரெட் சில்லி சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்பூன் போதும். இது வந்து டார்க் சோயா சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து ஆரேகனா வந்து நம்ம அந்த ஃப்ளேவருக்காக ரெண்டுத்தையுமே வந்து ஒரு ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரேகனா வந்து அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ வந்து வடித்த சாதம் இதில் சேர்த்துடலாம். தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதோட நம்ம ஒரு சில மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தனியாத்தூள். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த மசாலா ரெடி பண்ணும்போதும் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடுலேயும் கொஞ்ச நேரம் வதக்கும், அதால் இப்பயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சீரகத்தூள், இது வந்து மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக கரம் மசாலா. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம்.
ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்ம கொத்தமல்லி மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் சிம்லியாவது இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டிப்பாக நல்லா வதக்கி விடணும், இல்லைனா வந்து பச்சை வாசம் வரும். அப்படி இல்லைனா வந்து நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுற பாருங்கள், அதுலேயும் போட்டுக்கலாம். சாப்பாடு போட்ட பிறகும் போட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தனியாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி டேஸ்ட் இருக்கின்றதால நான் அப்படி போட்டேன். ஆனால் வந்து பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்குங்க. நல்லா சூடு ஏறணும் சாப்பாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கலர்ஃபுல்லான மெக்சிகன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பார்த்தேன் நான், சூப்பராக வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம எம்மியாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வந்து பார்த்துட்டேன், உப்பு காரம் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில டிஷ்ஷு மட்டும்தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி என்ன பிரியாணி, அது விட செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் சாப்பிட்ற பிரியாணி சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறோம், எங்கே போனாலும் கிடைக்குது. இதெல்லாம் வந்து நம்மளே சமைச்சு சாப்பிட்டா செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சாதம் நம்ம கிளறும் போதேவும் லெமன் சேர்த்துக்கலாம், நம்ம தனியாக சாப்பிடும் போதும் லெமன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறப்ப. அதனால் செம்ம பார்க்கும்போதே செம்ம எம்மையாக இருக்கு, நாக்கில் படும்போதே அந்த டேஸ்ட்டு காரம் காரம் புளி உப்பு எல்லாமே சரியா இருக்குது, செம்ம டேஸ்ட். புளிப்பு எல்லாமே நல்லா அட்டகாசமா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்குது உண்மையாவே. செம்மயா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆனா காரங்கரம் எல்லாமே செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், நாங்க போய் சாப்பிடுறோம், எங்களுக்கு வந்து அப்படியே இருக்குது பாக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.